ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் லாபம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு பகவத்கீதையில் கண்ணன் சொல்லியிருக்காரு மார்கழி அவ்வளவு சிறப்பான மாதம் அந்த மார்கழி மாதத்துக்கு கூடுதல் சிறப்பை சேர்க்கறது நம் தமிழ்நாட்டு பெண்களின் இசையும் கோலமும் தான் வருஷத்தில் மற்ற நாட்கள்ல எல்லாம் விஷ்ணு கோவில்களில் சுப்பிரபாதம் தான் இசைப்பாங்க ஆனா மார்கழி மாதத்துல மட்டும் ஆண்டாளோட தான் இசைப்பாங்க இதுக்கு திருப்பதியும் விளக்கில்ல அதனால மார்கழி இசையின் அடையாளம்னு திருப்பாவை பாடல்களை சொல்லலாம் அதே மாதிரி மற்ற நாட்கள்ல சாதாரண மா போடுற பெண்கள் இந்த மார்கழி மாதத்துல மட்டும் கதை சொல்லும் கோலங்களையும் ரங்கோலி கோலங்களையும் போடுவாங்க இந்த கோலங்களும் மார்கழியின் அடையாளமா இருக்கு மார்கழியின் அடையாளமா இருக்கிற திருப்பாவை பாடல்களையும் அழகான கோலங்களையும் ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு தான் மீனாட்சி தேவராஜ் அம்மா செஞ்சிருக்காங்க திருப்பாவையின் ஒவ்வொரு பாடலையும் படிச்சு அதுல இருக்கிற காட்சிய கோலமா மாற்றி அந்த பாடலுக்குரிய நாள்ல அந்த கோலத்தை இவங்க போட்டிருக்காங்க அப்படி இவங்க மார்கழியின் இருபத்தி ஒன்பது நாட்களுக்கும் உருவாக்கின கோலங்களை தான் இந்த தொடர்ல பார்க்க போறோம் இந்த முதல் பகுதியில முதல் ஏழு நாட்களுக்கான கோலங்களை பார்ப்போம் மார்கழி மாதம் முதல் நாளுக்கான திருப்பாவை பாடலும் பாடலுக்கான கோலமும் இதுதான் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட பொருள் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் ஒளி வீசும் நல்ல நாளிது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தோம் இந்த நாளுக்கான திருப்பாவைக் கோலம் இதுதான் இந்த கோலத்தில் பௌர்ணமி அணைக்கு கண்ணனை வழங்குறதுக்காக ஆயர் குல பெண்களை அழைக்கிற ஆண்டால் இருக்காங்க மார்கழி மாதம் இரண்டாம் நாளுக்கான திருப்பாவை பாடலும் பாடலுக்கான கோலமும் இதுதான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட பொருள் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர் ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளை நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடைகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் இந்த நாளுக்குரிய கோலத்தில் பார்க்கடலில் உறங்கும் பரமனை மார்கழி மாதம் நோன்பிருந்து வழங்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகளை விளக்கும் ஆண்டால் உள்ளார் மார்கழி மாதம் மூன்றாம் நாளுக்கான திருப்பாவை பாடலும் பாடலுக்கான கோலமும் இதுதான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல்கள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட பொருள் சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் மூன்றடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராட செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னில் செழித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் இந்த மார்கழி மூன்றாம் நாளுக்குரிய கோலத்தில் விஸ்வரூபம் எடுத்து ஓங்கி உலகலந்த உத்தமனை மார்கழி மாதத்தில் வணங்குவதால் கிடைக்கும் நற்பலன்களை பட்டியலிடம் ஆண்டால் உள்ளார் மார்கழி மாதம் நான்காம் நாளுக்கான திருப்பாவை பாடலும் பாடலுக்கான கோலமும் இதுதான் ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புடி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கம் உடைத்த சரமொழி போல் உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட எம்பாவாய் இந்த பாடலோட பொருள் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே நாங்கள் சொல்வதை கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகால முதல்வனாகிய கண்ணனின் நிறப்போல் கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னல் வீசி வளம்புரி சங்கு ஒழிப்பது போல் ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக மார்கழி மாதம் நான்காம் நாளுக்குரிய இந்த திருப்பாவைக் கோலத்தில் கண்ணன் வைத்துள்ள சாரங்கம் என்ற வில்லிலிருந்து பாயும் அம்புகளைப் போல மேகத்தின் அதிபதியை மழை பெய்ய வேண்டும் ஆண்டால் உள்ளார் மார்கழி மாதம் ஐந்தாம் நாளுக்கான திருப்பாவை பாடலும் பாடலுக்கான கோலமும் இதுதான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட பொருள் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர்குளத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதா தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அடுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் மார்கழி மாதம் ஐந்தாம் நாளுக்குரிய இந்த திருப்பாவைக் கோலத்தில் தாயின் வயிற்றுக்கு பெருமை சேர்த்த கண்ணனை தூய மலர்களை கொண்டு வணங்க ஆயிரக்குழ பெண்களை அழைக்கும் ஆண்டால் உள்ளார் மார்கழி மாதம் ஆறாம் நாளுக்கான திருப்பாவை பாடலும் பாடலுக்கான கோலமும் இதுதான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விரிசங்கின் பேரறவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து உள்ளம் இந்த பாடலோட பொருள் அன்பு தோழியை நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம் பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்டபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக மார்கழி மாதம் ஆறாம் நாளுக்குரிய இந்த திருப்பாவைக் கோலத்துல பறவைகள் கூவத் விட்டன பெருமாள் கோவிலில் சங்கு ஒழிக்கிறது அரிஹரி என்று முனிவர்களும் யோகிகளும் உச்சரிக்கிறார்கள் என்று காட்டி வண்டி சக்கடம் வடிவில் சகடாசுரன் வந்தபோது அவனை காலால் உதைத்தவர் ஆதிசேடன் மீது துயிலும் கடவுளை பாடலாம் வா என்று தன் தோழிகளை எழுப்பும் ஆண்டால் உள்ளார் மார்கழி மாதம் ஏழாம் நாளுக்கான திருப்பாவை பாடலும் பாடலுக்கான கோலமும் இதுதான் கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட பொருள் அறிவில்லாதவளே ஆணை சாத்தான் என்று அழைக்கப்படும் வலியின் குறிவுகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலையுடைய ஆயர்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலையும் ஆமைத்தாலையும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதல் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளை உன் வீட்டுக் கதவை திற மார்கழி மாதம் ஏழாம் நாளுக்குரிய இந்த திருப்பாவைக் கோலத்தில் தன்னோட இரண்டாவது தோழியை பார்த்து ஆனை குருவிகளின் ஒளியும் பெண்கள் தயிர் கடையும் ஒளியும் கேட்கவில்லையா கேசி எனும் குதிரை வடிவில் வந்த அரக்கனை கொண்டு கேசவனை பாடலாம் வா என அழைக்கும் ஆண்டால் உள்ளார் மற்ற மார்கணி நாட்களுக்கான கோலங்களும் அடுத்தடுத்த காணொலிகள்ல வருது மறக்காம பாருங்க நன்றி வணக்கம்